எல்லாருக்கும் வணக்கம். வாய்ப்புன்னு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு பல பேருக்கு வருது. அப்படி வாய்ப்புன்னு வரும்போது 7 to 10 நாள் இந்த வாய்ப்புன்னு இருக்கு. இந்த 7 to 10 நாளில் ஒரு 3-4 நாளாவது வலி உயிரே போயிடும், ப்ரஷ் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, ஈவன் தண்ணி குடிக்கும்போது கூட வலி பயங்கரமாக இருக்கும். ஒரு டாக்டராக எனக்கே நிறைய வாய்ப்புன்னு வரும். ஸோ இந்த வாய்ப்புன்னு எப்படி குணப்படுத்தலாம், இந்த வாய்ப்புன்னு வரும்போது என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யூடியூபோட தேசிய கீதத்தை ஒரு வாட்டி பாடிடுவோம். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அது எனக்கு நிறைய வீடியோக்குள் போட ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம சேனல் டாக்டர் ஃபார் கிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு டாக்டரா இருந்தாலுமே எனக்கு எப்படியும் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது வாய்ப்புன்னு வந்துடும். இந்த வாய்ப்பு எதனால வருது அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது, முதல்ல வந்து ஜாப் ஸ்ட்ரெஸ், வேலை பழுவு காரணமாக வந்து வாய்ப்புன்னு வருது. பட் ரெண்டாவது, சில உணவுகளை எனக்கு ஒத்துக்கிறது இல்லை. மூணாவது காரணம், இந்த பற்கள் இந்த பற்களில் 2 பல் வந்து எனக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆசையாக பிடிச்ச உணவுகள் ஏதாவது கூட சாப்பிடும்போது, இந்த சிக்கனோ ஏதாவது சாப்பிடும்போது லவக்கலாவுக்கும் சாப்பிடுவோம், ஆட்டு டக்குன்னு போய் நகத்தை நாக்க கடிச்சிக்குவோம், இல்லைனா வந்து உதட்டை கடிச்சிக்குவோம், இல்லைனா இந்த சீக்ஸ் இந்த பகுதியை கடிச்சிக்குவோம். இங்கே இந்த எந்த பகுதியை கடிச்சிக்கிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நிறைய புண்ணு வந்துடும். அடுத்து இன்னொரு ரீசன் என்னென்னா, வந்து டீ வச்சுருப்பாங்க, ஆசையாக டீ வந்து குடிக்கிறதுக்காக போவோம், ஆனால் அது கொதிக்க கொதிக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்ல மறந்துருப்பாங்க. அந்த டீ எடுத்து அப்படியே வாயில வச்சோம்னா சல்லு நாக்குல ஒரு சூடு சுடும், சுட்ட உடனே அந்த இடத்துல ஒரு புண்ணு வந்துச்சுன்னா அது ஆறுறதுக்கு ஒரு 10-15 நாள் அது ஆயிரும். எனக்கு வாய்ப்புன்னு வர இத்தனை காரணம் இருந்தாலும் மிகப்பெரிய காரணம் என்ன நினைக்கிறேன்னா, அடைக்கும் அது பரம்பரை ஜீன்ஸா தான் இருக்கும். ஏன்னா எங்க அம்மாவுக்கு புண்ணு வரும், எங்க அப்பாவுக்கு வாய்ப்புன்னு வரவே வராது, அதிகமா வராது. அப்படிங்கும்போது இது பரம்பரை சார்ந்த விஷயமாவும் இருக்கலாம். ஸோ வாய்ப்புன்னு வரதுக்கு இத்தனை காரணங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம வாய்ப்புன்னு வரதை தடுக்க முடியாது, அதை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஆனால் வாய்ப்புன்னு வந்தப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விஷயங்கள் பண்ணுவேன். அந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். மொதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, நம்ம வலியை குறைக்கணும். 2வது விஷயம் என்ன பண்ணணும்னா, அதுக்குரிய மாத்திரைகள் சாப்பிடணும். 3வது விஷயம் என்ன பண்ணணும்னா, அதுக்குரிய உணவுகள் சாப்பிடணும். இது 3 மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு வாட்டியும் வாய்ப்புன்னு வரும்போது அதோட வீரியம் அதோட வலியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த வாய்ப்புங்கிறது எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த உதடுகள், இல்லைனா நாக்குகள், இல்லைனா மேலெண்ணம் கீழெண்ணம், இல்லைனா நம்ம கடவாப்பல் முடிகிற இடத்துல புண்ணு, இல்லைனா வந்து நம்ம சீக்ஸ் பகுதியில் புண்ணு, சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக வந்து நம்ம தொண்டை பகுதியில் கூட வாய்ப்புண்கள் வரலாம். ஸோ அப்படி வரும்போது முதல் விஷயம் என்னென்னா, வலி, தாங்க முடியாத வலி, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இந்த வலியை வந்து எப்போ இருக்குன்னா, ப்ரஷ் பண்ணும்போது இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னே சாப்பிடும்போது இருக்கும், தண்ணி குடிக்கும்போது இருக்கும். ஸோ அதனால் இந்த சமயத்துலலாம் நாம் இதுக்குன்னு உண்டான ஆயின்மெண்ட், வலியை குறைக்கிற ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டோம்னா பெட்டர். நிறைய யூடியூப்ல நிறைய விஷயங்கள் இந்த வலியை குறைக்கிறதுக்கு சொல்றாங்க. தேங்காய் தடவை சொல்றாங்க, ஆயில் அப்ளை பண்ண சொல்றாங்க, நெய் அப்ளை பண்ண சொல்றாங்க, வெண்ணெய் அப்ளை பண்ண சொல்றாங்க. பட் ஈவன் மெடிக்கல்லையும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த பேக்கிங் சோடா கலந்து ஒரு பேஸ்ட் அப்ளை பண்ணுங்க அப்படிம்பாங்க. அடுத்து உப்பு தண்ணியும் பேக்கிங் சோடாவும் கலந்து வாய் கொப்பளிங்க அப்படிம்பாங்க. சம்டைம்ஸ் ஈவன் ஐஸ் கியூப்ஸ், இந்த ஐஸ் கட்டிகள் கூட அந்த இடத்துல வச்சீங்கன்னா வலி குறையும் சொல்லுவாங்க. ஸோ எத்தனையோ விஷயங்கள் வலியை குறையறதுக்கு சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் வலி உடனடியாக குறையணும்னா அதுக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அது ஆயின். இந்த டோலோ ஜெல், ஓரா ஜெல், அன்பிசால், நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் மருந்துகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னா ஓரல் அனஸ்தெட்டிக். இதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 5 நிமிஷத்துல வலி குறைஞ்சிரும். வலி குறைஞ்சோடனே உங்களோட வேலைகளை நீங்கள் செய்யலாம். அதனால ஒரு நாளைக்கு 4 வாட்டி அப்ளை பண்ண வரைக்கும், முதல்ல ப்ரஷ் பண்ணும்போது அதை அப்ளை ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். 5 நிமிஷத்தில் வலி குறைஞ்சிரும், உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணிடலாம். அடுத்து 3 வேளை சாப்பிடும்போதும் இதை அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக 3 வேளையும் நிம்மதியாக சாப்பிடலாம், அதுக்கப்புறம் திருப்பி வலி வந்துடும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து 2வது விஷயம், இந்த வாய்ப்புக்குரிய மாத்திரைகள். ஏன்னா இந்த வாய்ப்புன் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வைட்டமின் குறைபாடால் வருது அப்படிங்கிறதுக்காக பொதுவாக டாக்டர்கள் வந்து வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சேர்ந்த மாத்திரைகள் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி வைட்டமின் மாத்திரைகள் சாப்பிடும்போது வைட்டமின் பி சத்துக்கள் இருக்கா அப்படிங்கறது முக்கியமா பார்க்கணும். அதுலயும் அந்த B1 B2 அந்த ரைபோஃப்ளேவின் இருக்கிற மாத்திரைகளா பார்த்து நம்ம கரெக்டா அந்த விதமான மாத்திரைகள் தான் டாக்டர்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டோம்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். பட் 3வது விஷயம் ரொம்ப முக்கியம், கரெக்டான உணவுகள். இந்த உணவுகள்னு வரும்போது எனக்கு ரொம்ப கேட்கிற மிகப்பெரிய விஷயம் மணத்தக்காளி. இந்த மணத்தக்காளி கீரை மாதிரி ஒரு எஃபெக்ட் வேற எதுக்குமே நான் பார்க்கல. அதனால முடிஞ்ச அளவு அந்த மணத்தக்காளி கீரைகள் அந்த இலைகளை பறிச்சு கழுவிட்டு காலையில சாப்பிட்டோம்னா உண்மையிலேயே ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குது. இதை நான் நேரடியாக உணர்ந்ததுனால சொல்றேன். 1, பச்சையா சாப்பிடலாம். அப்படி பச்சையா சாப்பிட முடியல, கசக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மணத்தக்காளி கீரையும் பருப்பு போட்டு கடைஞ்ச பருப்பு கீரையா ஆக்கி அதை வந்து சாதத்துல போட்டு பசைஞ்சு சாப்பிட்றதும் அதே அளவு ஈக்குவலான பெனிஃபிட்டை கொடுக்கும். அதே சமயம் நம்ம காரம் அதிகம் உள்ள உணவுகள், புளிப்பு அதிகம் உள்ள உணவுகளை இந்த சமயத்தில் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த வாய்ப்புன்னு அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து அதுலேருந்து குணமாகிடலாம்.
பட் அட் த சேம் டைம் ஒரு ஒரு வார்னிங் இந்த இடத்துல சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருந்தது எல்லாமே நார்மலாக எல்லாருக்கும் வரக்கூடிய சாதாரண காரணங்களால் வரக்கூடிய சாதாரண வாய்ப்புன்னு 7 to 10 நாள் இது போயிடும். ஆனால் சில வாய்ப்புகள் வந்து ஆறவே ஆறாது, தொடர்ந்து 15 நாள் 30 நாள் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அட்வைஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. இம்மீடியட்டாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பல் டாக்டரையோ இல்லை பொது மருத்துவரையோ பார்த்து இதுக்கான காரணம் என்ன, உண்மையிலேயே ரொம்ப அதிகமான சத்து குறைபாடு ஏதாவது இருக்குதா, இல்லை இம்யூனிட்டி கம்மியாக இருக்குதா, இல்லை கேன்சர் போன்ற பெரிய வியாதிகள் ஏதாவது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறது என்றைக்குமே பெட்டர். ஸோ இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க இந்த சேனல் டாக்டர் ஃபார் கிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கார்த்திகேயன்.